ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் க்ரியேட்டிவ் ஓ மேக்கர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரி இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அப்கமிங் வீடியோஸில் நான் ஆறு கிளாஸஸ் எடுக்கலான்னு இருக்கேன் அதனால் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆரி மெட்டீரியல் பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரேம் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பேசிக் இன்ட்ரட்ஷன் பார்த்துடலாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கிளாஸஸ் ஆரம்பிக்கிறான் ஃபஸ்ட்டு நம்ம ஆரி கற்றுக்கணும் அப்படின்னா பேசிக்காக நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றத வந்து ஒரு மூணு பாயிண்டில் அழகாக சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிக்சர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எனக்கு வந்து லைட்டாக வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது கொஞ்சம் வாய்ஸ் வந்து ஒரு இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா அது மார்க்கிங் வந்து நமக்கு தெரியணும் அது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேசிங் மெத்தர்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரி டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதுக்கு மேலே வந்து டிசைன் பண்ண முடியும் அதனால் ட்ரேசிங் மெத்தட் வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு ஆரியில் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரியில் இந்த மூணு மெத்தும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி ஆரி தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம் இல்லைனா ஆரி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்களா இருக்கலாம் யாராக இருந்தாலுமே இருந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் ஆரியில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஆப்டாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு வந்து புரிய வரும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆரியை வந்து எப்படி பிஸ்னஸ்ஸாக மாற்றுறது வீட்டில் இருக்க பெண்கள் வந்து ஆரியை வந்து எப்படி நம்ம வந்து கற்றுக்கிறது இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஃபஸ்ட்டு வந்து ஆரி எம்ப்ராய்ட்ரினா என்னென்னு பார்த்துடலாம் ஆரி எம்ப்ராய்ட்ரினால் ரெண்டு ரக் எம்ப்ராய்ட்ரியில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி இன்னொன்று வந்து மிஷின் எம்ப்ராய்ட்ரி இது வந்து நம்ம பார்க்கறது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி ரெண்டு டைப் இருக்குது இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து நமக்கு வந்து நம்ம ஆரி நீடில் யூஸ் பண்ணி மேக் பண்ணுறோம் இதுவே மிஷின் எம்ப்ராய்டரி வந்து நம்ம போடுற ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் நமக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்ட்ரி வரும் ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரியோட இன்னொரு டைப் தான் நமக்கு வந்து ஆரி எம்ப்ராய்ட்ரி இதுக்கு ஏன் ஆரி அப்படின்ற பேர் வந்ததுன்னா நம்ம அந்த நீடில் வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம போடுறதால நமக்கு வந்து அந்த நேம் வந்தது இதில் வந்து இந்த நீடில் வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கும் மற்ற நீடில் மாதிரி இருக்காது அதே மாதிரி நம்ம டூ ஹேண்ட்ஸையும் யூஸ் பண்ணி இந்த நீடிலை வந்து ஒர்க் பண்ணுவோம் இந்த ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஹேண்டையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆரி எம்ப்ராய்ட்ரி அப்படின்ற ஒரு நேம் வந்து நம்ம நமக்கு வந்தது நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆரி எம்ப்ராய்டரியோட வரவேற்பு எவ்வளோ இருக்குது இப்போ மக்கள் மத்தியில் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஜாஸ்தியவே இருக்குது ஏன்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பட்டு சாரியை தான் எல்லாருமே விரும்புவாங்க அந்த பட்டு சாரிக்கு இப்போ எல்லாருமே வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸு லைக் திருவிழா அந்த மாதிரி டைம்லேயும் வந்து ஆரி ஒர்க் பிளவுசஸ் வந்து போடணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க ஏன்னா அப் அந்த டைமில் தான் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து பட்டு சாரி அந்த மாதிரி போட்டுப்போம் அதுக்கு வந்து மேட்சாக நம்ம வந்து ஆரி ப்ளவுஸ் போடணும் அப்படின்ட்டு மக்கள் மதியில் ரொம்ப வரவேற்பு இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ப்ளவுஸோட டிசைன்ஸ் எல்லாமே கூட அவங்க வந்து சொல்கிற அளவுக்கு வந்து ஆரியோட வரவேற்பு ஜாஸ்தி இருக்குது லைக் கஸ்டமர் கேட்குறது வந்து எலிஃபெண்ட் டிசைன் கேட்குறாங்க இல்லைனா வந்து பீகாக் டிசைன் கேட்குறாங்க லோட்டஸ் டிசைன் இல்லைன்னா அன்னம் பிக்சர் அந்த மாதிரி இருக்க மாதிரி பிளவுஸில் டிசைன் பண்ண சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆரியை வந்து எப்படி பிஸ்னஸாக மாற்றுறது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது நம்ம வந்து இருந்தே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆரி பிஸ்னஸை வந்து எடுத்து பண்ணலாம் அதே மாதிரி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சிம்பிளாக இந்த மாதிரி பீட் ஒர்க்ஸு ஸ்டோன்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கிறது வந்து தௌசண்ட் ருப்பீஸில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ப்ரைடல் ப்ளவுசஸ் வந்து ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அந்த டிசைன் பொறுத்து நமக்கு ரேட் கூட குறைய வந்து வரும் இதை வந்து நம்ம வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணும் போது கண்டிப்பாக கண்டினியூஸாக பண்ணால் சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணலாம் லேடிஸ் எல்லாமே வந்து வீட்டில் இருக்க லேடிஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக சக்ஸை வந்து ரீச் பண்ணலாம் அதே மாதிரி லேடிஸோட அட்வான்டேஜ் என்னன்னா ஆர் எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் எந்த வந்து கல்வி தகுதியும் வந்து வேணாம் படிக்கலைனாலும் பரவாயில்ல ஆரியை வந்து ஈஸியாக வந்து ஒன் டு டூ மந்த்ஸில் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் என் சேனலில் வந்து தொடர்ந்து நான் வந்து வீடியோஸ் போட போகிறேன் எந்த ஃபீஸஸுமே இல்லை ஃப்ரீ கிளாஸஸ் தான் சேனலை வந்து தொடர்ந்து பார்த்தா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஆரி மெட்டீரியல் நமக்கு வந்து இந்த மாதிரி ரிங்ஸ்ட ரிங்கும் ஃப்ரேமும் வந்து இருந்தால் போதும் நம்ம வந்து ஆரி வந்து ஈஸியாக வந்து பிகினிங்கில் வந்து கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கார்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம போடலாம் நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல் வந்து நிறைய ஹோல்சேல் ஷாப்பில் நமக்கு வந்து கிடைக்குது கம்மியாக வந்து வேணும்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸ்டோன் செயின்ஸு பீட்ஸ் த்ரெட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஆரி ஒர்க்கில் வந்து நம்ம வந்து சக்ஸஸை வந்து கெயின் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஹார்ட் ஒர்க் இருக்கணும் க்ரியேட்டிவிட்டி இருக்கணும் இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் தான் இதில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் வந்து ரீச் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கணும் ஐடியாஸ் இருக்கும் போது நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமர் எப்படி வந்து நம்ம டீல் பண்ணுறது அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸை வந்து அடையலாம் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து கிளாஸஸ் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்